ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் தமிழ். ரொம்ப எக்ஸைட்டிங்காக போகிறதில்ல நம்ம அலாவுதீன். ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம் குட்டி ஸ்டோரிஸ் சேனலில். ஓகேவா? இப்போ என்னென்ன, அலாவுதீன் பார்ட் 3ல அவன் ஒரு இளவரசியை பார்க்குறான், அதில் தான் நிறுத்தினேன். அவன் ஒரு அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக அவன் அம்மா கிட்ட போய் சொல்கிறான், இந்த மாரி பேசாதன்னு உன்னை பயிற்சன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. எனக்கு வேணும்னு சொன்னான். ஓகே, நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஸ்பெஷலாக கொடுக்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு அந்த விளக்கு தேக்கிறான். டொடாயின்னு ஒரு ஜீனி வந்துச்சு. அந்த ஜீனி சொல்லிச்சு, என்ன வேணும் உங்களுக்கு நிச்சயமானே, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சா. எனக்கு யாராலும் பார்க்காத முடியாத அளவுக்கு ரொம்ப ப்ரெஷியஸான 500 கோடி அந்த மாரி ரொம்ப பின்னாடியான தங்கங்கள் வேணும் சொன்னான். அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் கொடுத்துச்சு. இந்தாங்க, இது ஒரு எஜிப்ட் நகரத்துடைய இது வந்து மம்மி ஃபையிங் பண்ணுறாங்கள அப்பையிலேருந்து எடுத்துன்னு வந்தது இது அப்படின்னு கொடுத்தான் அந்த ஜீனி. அதுக்கு அலாவுதீன் வாங்கின்னு போய் அவன் அம்மா கிட்ட ஒரு தங்க ஷாலால் கவர் பண்ணி, அம்மா நீ இதை எடுத்துன்னு போய் கூட அப்படின்னு கேட்குறாங்க. அவனுடைய அம்மாவும் போய் கொடுக்க போகிறாங்க ராஜா கிட்ட கொடுத்தாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க இந்த கேட்ட உடனே. ஆனால் அந்த தங்கத்தை திறந்த உடனே வாயெல்லாம் இப்படி திறந்துட்டாங்க. இவ்வளோ பெரிய ப்ரெஷஸான தங்கம்மா, மம்மி ஃபையிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கா அப்படின்னா நிறையா பேர் கேட்குறேன். இதை என் கஞ்சானவளை கொண்டு போய் வைங்க, இது யானை அப்படின்னு ராஜா சொல்கிறார். அவங்களும் போய் வைக்கிறாங்க. வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சிரித்தது ஏன் தெரியுமா, இவள் ரொம்ப ஏழையானவன் அப்படின்னு சிரித்தாங்க. இப்போ வந்து கொடுக்குறாங்களா, உனக்கு இந்த தங்கம்லாம் என் கிட்ட இல்லவே இல்லை, அதனால் ப்ளீஸ் உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் இது பண்ணுறேன். நான் ஒரு விஷயத்தை சொல்லணும், ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய முழு பாதுகாப்பு என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நீ இப்போ என்னுடைய முழு பாதுகாப்பில் இருக்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்ல அப்படின்னு கேட்குறேன். எனக்கு வந்து என் பையன் அலாவுதீன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். அதுக்கு எனக்கு இன்னும் நிறையா 50 வேலையாட்கள், ஆணும் பெண்ணும் தங்கத்தால் அவங்க எல்லோரும் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கணும், கையில் தங்கம் இருக்கணும், மேலே ஒரு ஷாலும் மூடி இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் அவங்களுக்கு சப்பலை ஜீனி கிட்ட போய் கேட்க அலாவுதீன் போய் அந்த அவன் அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த விஷயத்த. அலாவுதீன் போய் அந்த விளக்கை தேக்கிறான். அந்த ஜீனி வந்துடுச்சு, வந்து இந்தமாரி சொல்கிறான். அதேமாரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துச்சு, ராஜா கிட்ட கொடுத்தா கல்யாணமும் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்துருந்தாங்க. அப்போ அந்த மாந்திரி அந்த சித்தப்பான்னு ஒரு வேஷம் போட்டிருந்தாலும் ஒருத்தன் சித்தப்பா அந்த மாரி, அவன் வந்து இது இந்த விஷயம் தெரியுது, இவன் இப்படிலேருந்து இந்த ஜீனி விளக்கால தான் இவ்வளோ பெரிய பையனாயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து பிளான் போட்டிருந்தான். அந்த பிளான் என்ன, நான் வந்து சொல்கிறேன் இந்த விஷயத்தை கேட்ட அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? என்ன ஆச்சுன்னா, அந்த அலாவுதீன் வந்து என்ன சொல்கிறான் ராஜா கிட்ட, மாமா எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு. ஓகே, தொடரும். இதோட நெக்ஸ்ட் பகுதியில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி.